நீ சூரியன் நான் தாமரை நீ வந்தால் தானே மலர்கிறேன் இப்படி வந்து பாட்டு பாடுற நிலமை தான் இப்ப திமுகவுக்கும் பாஜகவுக்கும் ஆயிப்போச்சுங்க இவங்க ரெண்டு பேரோட இணக்கத்தை பார்த்து எல்லாருமே கருத்துக்களை பதிவு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இன்னைக்கு நம்ம வீடியோல இந்த விஷயத்தை பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம் திமுக வந்து நேற்று கலைஞர் நூற்றாண்டு விழா வந்து நடத்தினாங்க அந்த ஒரு விழாவில் வந்து கலைஞருக்கான நாணயத்தை இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்காண்டி மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்கள் வந்து இந்த ஒரு விழாவில் வந்து கலந்துக்கிட்டாருங்க இந்த ஒரு விழாவில் கலந்துக்கிட்ட அவர் முன்னாள் முதல்வர் கருணாநிதி அவர்களை பற்றி நிறைய விஷயங்கள் பெருமையாக வந்து பேசியிருந்தாரு இவர் மட்டும் இல்லைங்க நம்ம பிரதமர் மோடி அவர்களே முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதி அவர்களை பற்றி ஒரு பெரிய அறிக்கை ஒன்று வெளியிட்டிருந்தாரு அந்த ஒரு அறிக்கைக்கு நம்மளோட முதல்வர் ஸ்டாலின் அவர்களும் நன்றி வந்து தெரிவிச்சிருந்தாரு இந்த அளவுக்கு ரெண்டு பேருமே இணக்கமாக வந்து செயல்பட்டு இருந்தாங்க இப்படி இருக்கும்போது இன்னுமே திமுக பாஜகவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குற மாதிரி நிறைய விஷயங்களை இந்த ஒரு விழாவில் வந்து பண்ணியிருக்காங்க என்னன்னா இந்த ஒரு விழாவில் கலைஞர் அவர்களோட நினைவிடத்துக்கு போய் அஞ்சலி செலுத்துறதுக்காண்டி போயிருக்காங்க அந்த ஒரு சமயத்தில் பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் வந்து பின்னாடி லைனில் வந்து நின்றிருந்தாரு அந்த ஒரு சமயத்தில் தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் என்ன பண்ணியிருந்தாரு அப்படின்னா பின்னாடி நின்றிருந்த அண்ணாமலை அவர்களை கூப்பிட்டு அண்ணாமலை தம்பி முன்னாடி வாங்க அப்படின்னு வந்து கூப்பிட்ருந்தாரு இந்த ஒரு வீடியோ தான் சோசியல் மீடியாவில் பயங்கர வயர்லாம் ஷேர் ஆக ஆரம்பிச்சிருச்சுங்க இதை வந்து பார்த்துட்டு எல்லாருமே என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்கன்னா திடுது இவங்க ரெண்டு பேரும் ஏன் இணக்கமாக வந்து செயல்படுறாங்க இவங்க இணக்கத்தை பார்க்கும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி தேர்தலில் இவங்க ரெண்டு பேருமே கூட்டணி அமைச்சிருவாங்க தாங்க நமக்கு வந்து தெரியுது பாஜக வந்து புது கூட்டணி காண்டி அச்சாரத்தை இப்பே போட ஆரம்பிச்சிட்டாங்களோ என்ன நடக்க போதோ தான் நிறைய பேர் கருத்துக்களை பதிவு பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க இது ஒரு பக்கம் இருக்கும்போதே அதிமுக இந்த ஒரு விஷயத்துக்கு பயங்கரமான விமர்சனத்தை வந்து முன்வைக்க ஆரம்பிச்சுட்டாங்க எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன சொன்னார் அப்படின்னா பாத்தீங்களா இவ்வளவு நாள் எங்களை தானே பி டீம் பி டீம்னு சொன்னீங்க இப்ப பாருங்க உண்மையான பி டீமாக தமிழக பாஜக தான் வந்திருக்காங்க பாருங்க இவங்களோட நூற்றாண்டு விழாவில் போய் கலந்துக்கிட்டு ரெண்டு பேருமே இணக்கமாக வந்து செயல்பட்டிருக்காங்க இதை வந்து பார்க்கும்போதே தெரியுது ரெண்டு பேர் வந்து கூட்டு கலவானு சொல்லி இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான் பல வேலைகளை வந்து பண்ணுறாங்கன்னு சொல்லி இந்த மாதிரி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து விமர்சனம் வந்து பண்ணியிருக்காரு இது மட்டும் இல்லாமல் இவர் இன்னொரு முக்கிய முக்கியமான விஷயத்தை வந்து சொல்லியிருக்காருங்க என்னன்னா நாங்க கூட தான் எம்ஜிஆர் அவர்களுக்கான நாணயத்தை வந்து வெளியிட்டோம் ஆனா அந்த ஒரு விழால நாங்க வந்து பாஜகவெல்லாம் கூப்பிடவே இல்லை ஆனா பாருங்க திமுக வந்து இந்த ஒரு நூற்றாண்டு விழாவுக்கு பாஜக வந்து கூப்பிட்டுருக்காங்க இப்போ இதுல இருந்தே தெரியுது இவங்க ரெண்டு பேரோட இணக்கம் எவ்வளவு தூரம் இருக்குன்னு சொல்லி இந்த மாதிரி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து பேசியிருக்காரு இந்த ஒரு விஷயத்துக்கு பாஜகவை சேர்ந்த நாராயணன் அவர்கள் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா ஆமா தமிழகத்துல திமுக அடுத்த கட்சியா நாங்க தான் வந்து இருக்கோம் அதனாலதான் எங்களை வந்து வந்து எம்ஜிஆருக்கான நாணயத்தை வந்து வெளியிடும் போது அப்ப அந்த சமயத்துல திமுக தான் எதிர்க்கட்சியா இருந்தாங்க அதனால தான் நீங்க வந்து அவங்கள வந்து கூப்பிட்ருக்கீங்க ஆனா இப்போ வந்து தமிழகத்துல தான் எதிர்க்கட்சி மாதிரி வந்திருக்கோம் அதனால தான் திமுக எங்களை கூப்பிட்ருக்காங்க இப்போ புரியுதா நாங்க எந்த இடத்துல இருக்கோம்னு சொல்லி இந்த மாதிரி நாராயணன் அவர்கள் வந்து விளக்கம் வந்து கொடுத்திருக்காரு இப்போ இந்த ஒரு விஷயம் தான் தமிழக அரசியலில் மிகப்பெரிய பேசு பொருளாக மாறி இருக்குங்க இப்ப இந்த ஒரு விஷயத்த சொன்ன ஒரு சில பேர் வந்து கேட்கலாம் உண்மையிலே தமிழக பாஜகவும் திமுகவும் கூட்டணி வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கான்னு சொல்லி கண்டிப்பாக அதுக்கான வாய்ப்புகளே இல்லைங்க ஏன்னா இவங்களோட சித்தாந்தம் வேற இவங்களோட சித்தாந்தம் வேற இப்படி இருக்கும்போது இவங்களோட கூட்டணிலாம் கண்டிப்பாக செட்டாகவே ஆகாது இதை வந்து சொல்லும்போது ஒரு சில பேர் கேள்வி கேட்கலாம் சரி இவங்க ரெண்டு பேரும் கூட்டணி வைக்கிறதுக்கான ஐடியா இல்லை அப்படின்னா ஏன் இந்த விழாவில் இவ்வளோ இணக்கமாக வந்து செயல்படுறாங்க இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு தானே வந்து கேட்குறீங்க இந்த ஒரு விழாவில் ரெண்டு பேருமே இணக்கமாக செயல்பட்டு தான் வந்து ஆகணும் ஏன்னா இது ஒன்று அரசு

இதே மாதிரி மத்திய அரசுக்கு திமுக எதிர்கட்சி அறிந்தாலுமே கூட அவங்க தமிழகத்தில் முக்கியமான விஷயங்கள் பண்ணணும் அப்படின்னா அதை தமிழக அரசு மனசு வச்சாதான் வந்து பண்ண முடியும் இந்த மாதிரி ரெண்டு பேர் இணக்கமாக இருந்தால் தான் தமிழக மக்களுக்கு வந்து நல்லது அதனால இந்த ஒரு இணக்கத்தை வச்சு இவங்க கூட்டணி அமைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பா கிடையாதுங்க ஏன்னா இதுக்கு முன்னாடி இதே மாதிரி செஸ் ஒலிம்பியாட் போட்டிகள் வந்து நம்ம தமிழகத்தில் வந்து நடந்துச்சு அந்த ஒரு சமயத்திலையும் பிரதமர் மோடி அவர்கள் வந்து அந்த ஒரு விழா வந்திருந்தாரு அப்பவும் தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்களும் பிரதமர் மோடி அவர்களும் ரொம்பவே இணக்கமா இருந்தாங்க அதை பார்த்துட்டு இதே மாதிரி தான் விமர்சனங்கள் வந்துச்சு இவங்க ரெண்டு பேரும் எப்ப இல்லாத அளவுக்கு ஏன் திடீர்னு இவ்வளோ இணக்கமாக வந்து செயல்படுறாங்க இதை பார்க்கும்போது ரெண்டு பேருமே கூட்டணி வச்சுக்குவாங்களோ இப்படி தான் அப்போயும் கருத்துக்களை வந்து பதிவு பண்ணாங்க ஆனா அந்த ஒரு விழாவுக்கு அப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் திமுக பாஜக கூட்டணியாக வச்சாங்க அது மாதிரிலாம் வந்து கிடையாது ஒரு அரசு விழாவில் வந்து ரெண்டு எப்படி நடந்துக்கணுமோ அது மாதிரி ஒரு விஷயத்தை தான் வந்து பண்ணியிருக்காங்க இதை வச்சு இவங்க கூட்டணி வைக்க வாய்ப்பு இருக்குது அவங்க கூட்டணி வைக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்லாம் நம்ம வந்து சொல்லவே முடியாதுங்க ஓகே இந்த ஒரு விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னடையில் உங்களை வந்து மீட் பண்றேன் பை ஃப்ரெண்ட்ஸ்